நேத்தி ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் அடைஞ்சி குவாலிஃபை மேட்ச் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக ஒரு கம்மியான ஸ்கோர் அடித்து மிகப்பெரிய ஒரு டீமை சேஸ் பண்ண முடியாமல் அந்த டீமை தன்னுடன் அடித்து தோக்கடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக சாதனையே மாற்றிருக்காங்க இது வரைக்கும் ஜிடி தான் ஜெயிச்சிருந்தாங்க சிஎஸ்கேவே ஆனால் சிஎஸ்கே முதல் தடவை ஜிடிக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பார்த்தோன்னா ஐபிஎல் உடைய பதினஞ்சாவது சீசனில் ஒரு படு மோசமாக சொதப்பி தோல்வி அடைஞ்சாங்க ஆனால் இப்போது பதினாறு சீசனில் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான மிகப்பெரிய ஒரு முக்கிய ஆதாரம் தான் இந்த லீக் சுற்றில் நம்ம ஜிடிஏ வின் பண்ணது இந்த ஒரு ஆட்டம் போதும் நம்ம ஃபைனலுக்கு போகலாம்னு முடிவாயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஃபைனலுக்கும் வந்துட்டோம் ஸோ இப்போதைக்கு இந்த ஜிடிவி டிவி சிஎஸ்கே மேட்ச் ஆடிச்சு இல்லையா இந்த மேட்சோட முடிவில் நம்ம தல தோனிக்கும் இப்போதைக்கு தீபக் சகருக்கும் அடுத்தது ஃபைனல் மேட்ச் விளையாட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கு அதுதான் எல்லாருக்குமே மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக மாறி இருக்கு ஸோ என்னப்பா சொல்றீங்க ஸோ சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச்சில் தல தோனியும் இல்லை தீபக் சகரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே எப்படி கப்படிக்க முடியும் எதற்காக ஃபர்ஸ்ட் தோனியும் தீபக் சகரும் மேட்ச்ல கிடையாது அப்படிங்கிற முதல் முக்கியமான காரணத்தை முதல்ல பார்த்துடலாம் ஸோ குஜராத்துக்கு எதிராக நம்ம குவாலிஃபை மேட்சில் முதல் பதினஞ்சாவது ஓவர் பார்த்துருப்பீங்க அந்த பதினஞ்சாவது முடிஞ்சது பிறகு பதினாவது ஓவர் மேட்ச் ஆரம்பிக்கும்போது போது ஸோ தல தோனி அவர்கள் நம்முடைய பத்ரானாவை களமிட்டிருப்பார் அப்போதைக்கு அங்கேருந்து அம்பையர் எல்லாமே ஸோ இந்த ஓவர் பத்ரானா போட முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பதினஞ்சாவது ஓவர் அப்போ பத்ரானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செய்யாமல் அவங்க பெவிலியனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க கரெக்டாக எட்டு நிமிடங்கள் ரெஸ்ட் எடுத்திருக்காரு களத்துக்கு வெளியே அதே மாதிரி அடுத்த எட்டு நிமிடம் அவர் ஃபீல்டிங் பண்ணணும் பண்ண பண்ணால் தான் அடுத்த அவர் பந்து வீச முடியும் ஆனால் தலதோனி தோனி எட்டு நிமிடம் ரெஸ்டத்துக்கு பிறகு அவரை அடுத்த நான்கு நிமிடம் வரை ஃபுல் ஃபீல்டிங்கில் உள்ளே இருந்திருக்காரு அடுத்த உடனே அவரை பௌலிங் போட தல தோனியாவில் கூப்பிடுவாங்க அப்போ தான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டு ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ரஷித் கான் செம்மையாக வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் போயிட்டு இருக்காரு அவர் விட்டுவிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம தோற்றுரும்னு சொல்லிட்டு தலதோனி பத்ரனா உள்ளே இறக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் அம்பையர்கள் எல்லாமே இன்னும் நான்கு நிமிடங்கள் இருக்குது அந்த நான்கு நிமிடங்கள் அவர் ஃபீல்டிங் பண்ணால் மட்டும்தான் அவர் பௌலிங் பண்ண முடியும்னு தலதோனி தல வேணும்னே வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கா எனக்கு தெரியாது ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் இதை நான் மீறிட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி நடுவர்கிட்ட கொஞ்சமாக பேச்சு கொடுத்துட்டே இருப்பார் அவங்களும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த சரியான நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு கரெக்டாக எட்டு நிமிஷம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தோம்னா நான் ஓவர் போட வைக்கிறேன்னு சொல்லி பத்திரன்னா ஓவர் போட வச்சிருப்பார் அதே மாதிரி அவரும் மிக முக்கியமான விக்கெட்டான ரஷித் கான் விக்கெட் எடுத்து ஸோ ஜிடியோட தோல்விக்கு மிகவும் முக்கிய காரணமாக அமைஞ்சது அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த பதினாறு ஓவர் தாங்க ஸோ அப்படியாப்பட்ட நேரத்தில் சிஎஸ்கே வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு ரூல் மிகப்பெரிய ரூல் ரூல்ஸை மதிக்கல மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலை தோனிக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய அளவு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணிருக்காங்க அந்த ஐபிஎல் நிர்வாகம் என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சீசனில் ஒரு ஓவர் டிலேவாக போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் ரேட்டிங்க்கு ரொம்பவே பிரச்சனையாக மாறும் அப்படி ஓவர் ரேட் ஆணிச்சா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டை ஒரு தொகையை அவங்க வந்து பார்த்தோன்னா அபராதமாக விதிப்பாங்க ஆனால் அதையே வந்து பார்த்தோம்னா இந்த மேட்ச் நடந்துச்சு இல்லையா ஸோ அதில் தலை தோனி அவர்கள் அந்த ஒரு ஓவராக லேட்டாக தான் ஆரம்பித்தார் அதனால் அவருக்கு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வந்து அபராதமாக விதிச்சிருக்கதா இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே சீசன்ல ரெண்டுக்கும் மேற்பட்ட முறை வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி ஓவர் ஹெட் பிரச்சனை அவங்க அபராதம் செலுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மூணாவது வாட்டி அபராதம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் விளையாட தடை பண்ணுவாங்களாம் அதனால அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த மேட்சா இருக்கும் அப்படி பார்த்தா கண்டிப்பா சிஎஸ்கே உடைய பைனல் மேட்ச்ல தல தோனி கண்டிப்பா விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அடுத்தது நம்ம தீபக் சகர் ஸோ அவர் என்னப்பா பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தீபக் சகர் வந்து பார்த்தா நேற்றைய மேட்ச்ல கடைசி ஓவரில் ஒரு கடைசி பந்துல தீபக் சகர் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு அந்த கேட்ச் பிடிக்கும் அவருடைய வலது காலில் லேசான காயம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அதே இடத்துல தான் காயம் ஏற்பட்டு அவர் பாதி மேட்ச் விளையாடாமல் இருந்தார் அதற்கு பிறகு அவர் மருத்துவ சிகிச்சைலாம் முடிச்சு குணமாகி அவர் திரும்ப வந்தார் இப்போ திரும்பவும் அதே இடத்துல காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் இப்போது சிகிச்சை பெற்றிருக்கிறதாகவும் அதனால் அவர் அடுத்த ஃபைனல் மேட்சில் விளையாடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்னு சொல்லப்படுது இதனால் கண்டிப்பாக ஃபைனல் மேட்சில் தல தோனியும் தீபக் சகரும் விளையாடுவது உறுதி கிடையாது அப்படின்னும் இதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக ஃபைனல் மேட்சில் ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ அசிகல் மட்டும் இருந்திருக்கு அதோட கண்டிப்பா தலைவரான நம்ம தலை தோனி அவர்கள் விளையாண்டு தீருன்னு சொல்லி பல அசிகளை பற்றி கோரிக்க வச்சிருக்காங்கன்னா பிசிசி என்ன பண்ண போகலானு தெரியல இதை பற்றி உள்ள கருத்துகள் என்ன அப்படிங்கறது கீழே மறக்காம கமிஷன்ஸில் பண்ணுங்க